வணக்கம் நண்பர்களே, தமிழில் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னுடைய முந்தின தொடர்ல நம்ம வந்து குவாலிட்டினா என்ன அப்படிங்கிற கேள்வியோட நிறுத்திருந்தோம். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். குவாலிட்டி, தரம் என்றால் என்ன அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். தரம்னா என்ன அப்படிங்கறதுல நிறைய கேள்விகள் வரலாம் நமக்கு. என்னென்ன மாதிரி எல்லாம்னா, விலை உயர்ந்ததெல்லாம் எதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கோ அதெல்லாம் வந்து தரமா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வரலாம். பொதுவா காஸ்ட்லியா இருந்தாலே தரமா இருக்கும் அப்படிங்கிற பேச்சு பொதுவா இருந்தா கூட, நிறைய நேரத்துல நம்மளே வந்து விலை போடன்னு வாங்கினேன் ஆனா ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியும். துணிமணி அப்படி சொல்ல முடியும், நகை கடையில போய் நகை வாங்குறது சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விலை கூட இருக்கும் ஆனா அதுக்கேற்ற தரம் இருக்காது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்ப விலை கூட இருக்கிறதெல்லாம் தரமானவையா அப்படின்னு கேள்வி கேட்டா இல்லை அப்படிங்கறதுதான் பதிலா கிடைக்குது. சரி, அப்ப தரம்ங்கிறத எப்படி முடிவு பண்றது? ஒருவேளை மார்க்கெட்ல வந்து நிறைய பேர்கிட்ட கிடைக்குது, இல்ல நிறைய பேர்கிட்ட அந்த பொருள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் தரமானதா எடுத்துக்கலாமா அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட இருக்கிறதெல்லாம் வச்சு ஒரு பொருள் தரமானதுன்னு சொல்ல முடியாது. விலை குறைஞ்சு தரமற்ற ஒரு பொருளை கூட நிறைய பேர் வச்சிருப்பாங்க, அதனால அதையும் நம்ம வந்து தரமானதைன்னு சொல்லிட முடியாது. அப்போ விலைக்கும் தரத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. விலை கூட இருந்தும் தரம் இல்லாம இருக்கலாம், விலை குறைவா இருந்தும் தரத்தோட இருக்கலாம். சரி, அப்போ நம்ம இந்த கேள்வியை கேட்டு பார்ப்போம். ஒருவேளை வந்து இலவசமா கிடைக்குது, இலவசமா கொடுத்தா தரம் அதுக்கு இல்லாம இருக்குமே, ஒன்னுத்துக்கு ஆகாததானே இலவசமா கொடுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதையும் 100% நம்ப முடியல. ஏன்னா ஐடிலேயே நிறைய தரமான சாஃப்ட்வேர் எல்லாமே இலவசமா ஓபன் சோர்ஸாவே கிடைக்குது. நம்ம எல்லாரும் பயன்படுத்துற விஎல்சி மீடியா பிளேயர், அது வந்து இலவசமா தான் கிடைக்குது. லினக்ஸ், அது 100% இலவசமா தான் கிடைக்குது. ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர், அது இலவசமா தான் கிடைக்குது. அப்போ இலவசமா கிடைக்கிறதெல்லாம் தரம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்போ தரம்னா என்ன அப்படிங்கிற கேள்வி இன்னமும் நின்றுகிட்டே இருக்கு. குவாலிட்டி, வாட் இஸ் குவாலிட்டி, இல்லை தரம் என்றால் என்ன, இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னா, கஸ்டமர் என்ன கேட்குறாரோ அதை கொடுக்குறது. நான் கடைக்கு போறேன், கடைக்கு போனவுடனே எனக்கு ஒரு காஃபி வேணும் அப்படின்னு கேட்குறேன். சார், காஃபிக்கு பதிலாக சமோசா வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், அந்த கடையில் வந்து சமோசா எவ்வளோ தரமாக இருந்தாலும் நான் வாங்க போறதில்ல. ஏன்னா என்னைய பொறுத்தளவில் நான் எதிர்பார்த்து போனது ஒரு கப் காஃபி. அந்த காஃபிக்கு பதிலாக அவங்க வந்து 10 ரூபா சமோசா 3 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னா கூட நான் வாங்க போறதில்ல. அப்போ உறுதியா கஸ்டமர் என்ன கேட்கிறாரோ அதை கொடுக்கறது, அதை விரும்புற வடிவத்துல கொடுக்கறது. காஃபி கேட்கிறாருன்னா அவர் சூடா கேட்கறாருன்னா சூடா கொடுக்கறது. இந்த மாதிரி விரும்புற வடிவத்துல கொடுக்கறது, விரும்புற நேரத்துல கொடுக்கறது. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா காஃபி கொண்டு வந்து கொடுத்தா நம்ம வாங்குவோமா? கடைக்கு போய் ஒரு 1/2 மணி நேரமா ஒண்ணுமே சாப்பாடே கொடுக்கலன்னா அந்த கடையை எப்படி பேசுவோம்? அதனால விரும்புற வடிவத்துல கொடுக்கணும், விரும்புற நேரத்துல கொடுக்கணும், விலையும் நியாயமான விலையில இருக்கணும். அதுல விரும்பும் விலையில்னு போட்டிருக்கிறது, நியாயமான விலையில இருக்கணும். இந்த மூணும் தாங்க குவாலிட்டி. இந்த மூணும் இருந்தாலே ஒரு பொருளை நம்ம குவாலிட்டின்னு சொல்ல ஆரம்பிச்சிடறோம். இதுக்குண்டான டெபினிஷன் எல்லாம் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல எப்படி கொடுத்துருப்பாங்க, இல்ல குவாலிட்டி சம்பந்தமான புக்ல எல்லாம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, சாட்டிஸ்ஃபையிங் கஸ்டமர் நீட்ஸ் வித் ரைட் ஃபார்ம் ஆர் வித் ரைட் கான்ஃபிகரேஷன் அட் தி ரைட் டைம் அட் தி ரைட் பிரைஸ். இந்த மூணும், குவாலிட்டிங்கிறது சாட்டிஸ்ஃபையிங் கஸ்டமர் நீட்ஸ், அவ்வளவுதான். சாட்டிஸ்ஃபையிங் கஸ்டமர் நீட்ஸோட சேர்ந்து அட் ரைட் டைம் ரைட் பிரைஸ் அட் ரைட் கான்ஃபிகரேஷன், இந்த மூணுத்தையும் சேர்த்தா குவாலிட்டின்னு சொல்லிடலாம். இதுதான் அடிப்படையில குவாலிட்டிங்கிறதுக்கான டெபினிஷன். அப்போ குவாலிட்டியை எதை எதெல்லாம் வச்சு தீர்மானிக்கலாம்னா, நிறைய காரணிகள் இருக்கு. குவாலிட்டியை தீர்மானிக்கிற காரணிகள் வந்து நிறைய இருக்கு. அதுல ரிலையபிலிட்டிங்கிறது ஒண்ணு, எஃபிஷியன்சிங்கிறது ஒண்ணு, அவைலபிலிட்டிங்கிறது ஒண்ணு, யூசபிலிட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதையெல்லாம் நம்மளுடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரிலையபிலிட்டினா என்ன, எஃபிஷியன்சினா என்ன, அவைலபிலிட்டினா என்ன, யூசபிலிட்டினா என்ன, இதையெல்லாம் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் குவாலிட்டி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். குவாலிட்டி இஸ் நத்திங் பட் சாட்டிஸ்ஃபையிங் கஸ்டமர் நீட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.